ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஜனவரி 1 பிளாஸ்டிக் பேன் பண்ணப்படுகிறது அப்படின்னு நம்ம தமிழ்நாடு அரசு இதை அவங்க அஃபீஷியலாக அறிவிச்சிருக்காங்க. ஏன்னா அதனால் வர பொல்யூஷனுக்காக அதை பேன் பண்ணப்படுகிறது, அதுவும் அப்படி சொல்லிடுறாங்க. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க, பிளாஸ்டிக்னு சொல்லும்போது நம்ம அத்தியாவசியத்தை ஒன்றும் ஆகி போச்சு. அது எப்படின்னா, சிவனுக்கு பார்வதி எப்படியோ அதேமாரி தான் மக்களுக்கு பிளாஸ்டிக் ஒரு நண்பனாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, அதோட ப்ராப்ளம் என்னன்னு தெரியாமல் மக்கள் அதை வாங்கி யூஸ் பண்ணுறாங்க. காய்கறி வாங்குறதுலேருந்து பால் பாக்கெட்லேருந்து எல்லா விஷயத்துலேயும் கவர் 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 பிளாஸ்டிக் கவர், தண்ணி பாட்டிலேருந்து ஃபுட்டுலேருந்து எல்லாத்துலேயும் பிளாஸ்டிக் ஆக்குப்பை பண்ணியிருக்கு. அது என்ன மாதிரி ப்ராப்ளம் வரும்னு அது யாருக்கும் தெரிய மாட்டுது. அதை அழிக்கவும் முடியாது, அழித்தாலும் நமக்கு தான் ப்ராப்ளம், நம்ம இயற்கை வளத்துக்கு தான் ப்ராப்ளம். அது யாருக்கும் இன்னமும் புரிய மாட்டுது. அதில் என்னென்ன வரப்போகுதுன்னு அடுத்தது பார்க்க போகிறோம். அதில் யார் யாரெல்லாம் பாதிக்கப்பட போகிறாங்க, அடுத்தது என்ன நடக்க போகுது, அதுக்கான முடிவும் லாஸ்ட்டில் தெரிய வரும். அதனால் இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லுமே பார்க்குறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா உங்களுக்கான ஒரு ஐடியா கிடைக்கும், அதை யூஸ் பண்ணலாமா வேணாமான்னு உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். வாங்க, பிளாஸ்டிக்னு பார்க்கும்போது, நம்ம காய்கறி வாங்கும்போது இந்த பிளாஸ்டிக்கை மூடி எடுத்தும் போகிறோம், இல்லைன்னா அந்த அதுக்கு மேலே ஒரு கவர் வாங்கி எடுத்தும் போகிறோம். ட்ரெஸ் வாங்கினாலும் கவர் வாங்குகிறோம், அப்புறம் பால் பாக்கெட் வாங்கினாலும் கவர் வாங்குகிறோம், அப்புறம் எது ஒரு சின்ன சின்ன பொருளுக்கும் நம்ம கவர் வாங்குகிறோம். மேக்ஸிமம் பார்த்தா நம்ம ஃப்ரிட்ஜ், வீட்டில் யூஸ் பண்ணுற ஃப்ரிட்ஜ், அந்த ஃப்ரிட்ஜில் பாக்ஸில் போட்டு வைக்கவே மாட்டோம் எப்பயுமே, அதை கவர் போட்டு தான் கவரோடு வைப்போம். அது எல்லார் வீட்லேயும் நடக்குது, மேக்ஸிமம் வீட்டில் நடக்குது, எல்லார் வீட்லேயும் நடக்குதான்னு தெரியல, ஆனால் மேக்ஸிமம் வீட்டில் ஃப்ரிட்ஜில்னு பார்த்தா கவர் கவர் கவர், அந்த ஃப்ரிட்ஜை கவர் தான் ஆக்குப்பை பண்ணுது. அதுவே அது உள்ள ஆகி நமக்கு தான் ப்ராப்ளம் வருது. அதில் ஒரு கெமிக்கல் உண்டாகி அது நம்ம ஃபுட்டில் கலந்து ஃபுட்டை நமக்கு செஞ்சு அது சாப்பிடும்போது நமக்கு ப்ராப்ளம் வருது. கவர் இருக்கிறதுனால எவ்வளோ ப்ராப்ளம் வருது, அதை நம்ம அழிக்கும் போது இன்னும் ஏகப்பட்ட ப்ராப்ளம் வரும். அதுலேருந்து வர கெமிக்கல் நம்ம உடம்பை பாதிக்குது, அதுவும் இல்லாமல் நம்ம இயற்கை வளத்தையும் பாதிக்குது. அது தெரியாமல் எல்லாரும் அதை நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அன்றாட வரையில் ஏகப்பட்ட பேர் அதை யூஸ் பண்ணியிருந்தா இருக்காங்க, இன்னமும் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் பேன் பண்ணி 4 நாள்ல 10 லட்சம் ரூபாய் தான் பேன், அவங்களே பயன்படுத்தி எடுத்துருவாங்க. 5 மாநிலங்கள்ல அதை ரூலை பண்ணி கொண்டு வந்தாங்கன்னா அது இரமாத பிளாஸ்டிக் பேன் பண்ணி அங்க யூஸ் பண்ணலாம். ஆனா மேக்ஸிமம் மும்பையில, ஆனா கவர்மெண்ட் அறிவிச்சது என்னன்னா, பிளாஸ்டிக் எங்க யூஸ் பண்ணா மெடிக்கல்ல யூஸ் பண்ணிக்கலாம், அப்புறம் பால் பாக்கெட்ல யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெயிலே யூஸ் பண்ணிக்கலாம் பிளாஸ்டிக். இதுல 3 மட்டும்தான் யூஸ் பண்ணு அலோ பண்ணிருக்காங்க, வேறு எதுலேயும் பிளாஸ்டிக் இருக்கக்கூடாதுன்னு அறிவிச்சிருக்காங்க. அது நடைமுறையில் சாத்தியமா, அது சாத்தியமானு கேட்டால் கன்ஃபார்மாக அது சாத்தியம். அது மக்கள் அது ஒரு பக்கம் ஆதரவு தெரிவிக்கிறாங்க, இயற்கை ஆர்வலர்களும் அது ஒரு பக்கம் ஆதரிக்கிறாங்க. யார் அது ஆதரிக்கலைன்னு பார்த்தா அந்த பிளாஸ்டிக் உற்பத்தியாளர்கள் மட்டும்தான் அதை ஆதரிக்கலை. அதை பேஸ் பண்ணி சிறுதொழில் செய்கிற குடும்பங்கள், அதை அங்கே ஒர்க் பண்ணுற சில பல குடும்பங்கள் மட்டும்தான் ஆதரிக்கலை. ஏன்னா அவங்களிருந்து ஒருத்தவங்க ஒன்று சொல்லியிருக்காங்க. அது என்னன்னா, இதை விட்டு எங்களுக்கு வேறு தொழில் தெரியாது, வேறு செய்யவும் தெரியாது, ஏன்னா நான் வயசான காலத்தில் இதுக்கப்புறம் நான் வேறு எங்கேயும் போனால் ஒன்று வயசாகிடுச்சு, இதுக்கப்புறம் சேர்த்துக்க முடியாது அப்படின்னு அங்கே ஒரு அந்த சைட்லேருந்து ஒரு வாதம் வைக்கிறாங்க. அதையும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. அப்புறம் பிளாஸ்டிக் உற்பத்தியாளர்கள் எனக்கு மாற்று வழி வேணால் நீங்களே அமைச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் ஒரு சைடு சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம கவர்மெண்ட் இதுக்கான மறுதீர்வு என்ன பண்ணணும் தெரியல. ஆனால் கன்ஃபார்மாக பிளாஸ்டிக்கை பேன் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா ஒவ்வொரு மனுஷங்களும் இதுக்கப்புறம் வர ஜென்ரேஷனை காப்பாற்றுறதுக்காகவும், இதுக்கப்புறம் எந்த ப்ராப்ளம் வரக்கூடாது, பொல்யூஷன் ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு நினச்சா நீங்கள் இதை பேன் பண்ணுறது நல்லது. நீங்கள் ஒவ்வொரு வீட்லேயும் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறது நிறுத்தினாலே போதும், கவர்மெண்ட்டில் இருக்கிற எல்லாருமே இந்த பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாமல் இருந்தாலே போதும், பிளாஸ்டிக் ஆட்டோமேட்டிக்காக அது நடைமுறைக்கு வந்துடும் பேன் பண்ணது. ஏன்னா சில மாநில 25 மாநிலங்கள் இது நடைமுறை கொண்டு வந்தாங்க. மேக்ஸிமம் அது நடைமுறைக்கு வந்த மாதிரி தெரியல, ஒரு சில இடத்துல அது ஸ்ட்ரிக்டாக கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் இப்போ எங்கே இதை கொண்டு வந்திருக்காங்க, இது எப்படி நடைமுறைக்கு வரும்னு தெளிவாக தெரியல. அது ஜனவரி 1 தான் தெரிய வரும். இனி யாரும் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாதீர்கள், ஏன்னா அது உங்களுக்கு மட்டும் நல்லதில்லை, உங்கள் அடுத்து வர ஜென்ரேஷனுக்கு ரொம்ப நல்லது. இதை நம்ம எப்படி இதில் ஒரு சின்ன ஒரு தீர்வு என்னென்னு பார்த்தா, இதில் யார் அதிகமாக பாதிக்கப்படுறாங்கன்னு பார்த்தா பிளாஸ்டிக் உற்பத்தியாளர்கள். அவங்க என்னென்னா, இப்போ பிளாஸ்டிக்
பிளாஸ்டிக் கவரை உற்பத்தி பண்ணுறதை விட்டு அந்த பிளாஸ்டிக் உற்பத்தியாளர்களுக்கு தமிழ்நாடு அரசு எதனா ஒரு உதவி செய்தால் அவங்க பிஸ்னஸ்க்கு வேறு ஒரு ஐடியா கொடுக்கலாம், இல்லைனா அதுக்கான நிதியுதவி கொடுத்து அந்த மறு சீரமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அவங்களுக்கான வேறு ஒரு வழி அமைச்சு கொடுத்தா ரொம்ப நல்லதாக இருக்கும். ஏன்னா அவங்க ஒருத்தவங்க தான் இப்போ அதுக்காக அகேன்ஸ்டாக இருக்கிறாங்க, இது யாரும் அகேன்ஸ்டாக இல்லை. ஏன்னா அது ரொம்ப எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அதோட கஷ்டங்கள் என்னன்னு, அதனால் அதை அவாய்ட் பண்ணுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இதோட முடிவு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடன் கூட இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கொள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.